பொம்மி சிதாத் செய்யலை இப்போ அட்டகாசமான புறம்பும் வந்துருந்துருக்கு மிஸ் பண்ணாமல் பிள்ளைடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இப்படி ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க சிதார்த் வந்து வீட்டில் இல்லை அப்பான்னு பார்த்து சாவத்திரி வந்து தந்திரமான முறையில் திட்டம் வந்து போட்டிருக்காங்க எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த வீட்டை வந்து தரமட்டமாக ஆக்கிடுவாங்க நம்ம வந்து வம்பு அளவுக்கு வச்சுக்கிட்டாங்கள அவங்கள யாரையும் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அதிலேயே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அம்மா என்னம்மா செய்ய போறீங்க ஏய் எல்லாத்தையும் சொன்னால் சுவாரஸ்யம் எதுவும் இருக்காதுரா பொறுத்து வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பான்னு பார்த்து நிறையா போலீஸ்லேருந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளே வராங்க என்னப்பா யார் யாரும் வந்துட்டு இருக்காங்க என்ன எதுவும் கேட்கலாம்னு சொல்லிட்டு பத்மநாபன் தாத்தா எல்லோரும் வராங்க என்ன சார் நீங்கள் மட்டும் இங்கே வந்திருக்கீங்க எதுவும் பிரச்சனையா இந்த வீட்டில் எதுவும் மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் இது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்து அதில் போய் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க என்னது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்தா என்ன சார் சொல்றீங்க ஆமாம் சார் இது இடம் இங்கே இவ்வளோ பெரிய வீடை வந்து கட்டி வச்சிருக்கீங்க இந்த வீடை இப்போ இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கண்ணாபுனாந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி சார் இதை இப்படியெல்லாம் சொல்கிறீங்க இது எங்கள் தான் எங்கள் டாக்குமெண்ட் இருக்குது சார் நாங்களும் டாக்குமெண்ட்டோட லீகல் ப்ரொசீஜராக தான் வந்துகிட்ருக்கோம் இல்லாட்டி அஞ்சலி ஸ்வீட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு செல்வாக்கெலாம் இருக்குல்ல இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியவே இல்லை இல்லை உங்களை யாரும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க அதுக்கு நாங்களாம் வந்து பொறுப்பாக முடியாது இந்த வீட்டை நீங்களே காலி பண்ணுங்கள் ஜேசிபிலேருந்து எல்லாம் வந்துருக்கு இடிக்கிறதுக்கே நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம் எப்படிங்க நீங்கள் உடனே இடத்துல இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுங்க இவ்வளோ நாளாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தீங்களே பல வருஷமாக உடனே தான் காலி பண்ணோம் இதான் எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராணிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க பாரு ராணி என்னென்னமோ சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல எப்படி சார் இதை பொறம்போக்கேட் சொல்கிறீங்க எங்களால் நம்பவும் முடியல அம்மாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நான் சொல்லிட்டேன் இதான் ஆர்டரு இங்கே படித்தவங்க யார் இருந்தாங்கன்னா அதை படித்து பாருங்கன்னொடனே பத்மநாபனம் சிதம்பரம் வாங்கி படித்து பார்க்குறாங்க ஆமாம்ப்பா சர்வே நம்பர்லேருந்து எல்லாம் வந்து தெல்ல தெளிவாக போட்டிருக்கு எப்படிப்பா இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு தெரியாமல் அவங்களே மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு எதுவும் புரியலப்பா அப்படின்னு சொல்லி நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க அந்த இடத்துல தாத்தா இது வீடு இல்லைப்பா இது கோயில்ப்பா அதனால தான்ப்பா சாமி சிலை பிள்ளையார் சிலையெல்லாம் நான் வீட்டு வாசல் வச்சுருக்கேன் இப்போ அந்த பிள்ளையாருக்கே வந்து மதிப்பு மரியாதை கிடையாது பிடிச்சா இது நம்மளோட இடம் இல்லையா நம்மளை ஏமாற்றிட்டாங்களா இத்தனை நாளாக வாழ்ந்த கூட இப்படி அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கிட்டலாம் எதுவும் பேசாதீங்க நீங்கள் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக தான் வாழ்கிறீங்க இதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஆனால் என்ன பண்ணியிருக்கணும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை நல்லா வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் இது எல்லாத்தையும் வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாவித்திருக்காங்க அம்மா சூப்பராக வந்து திட்டம் போட்டுட்ருக்கீங்க வேற லெவல்மா இல்லைம்மா இப்போ பாரு அதே அறிங்களாம் உள்ளே போந்து எல்லா வீட்டில் இருக்கிற தட்டுமூட்டு சாமான்லாம் எடுத்து ரோட்டில் போட ஆரம்பிச்சுருக்காங்க ஒன்று அதே மாதிரி சொன்னனால முக்காசி பேர் உள்ளே போயிட்டு நிறையா தட்டுப்பட்டு சாமான்னு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வீசி வைக்கிறாங்க நீங்களா போவீங்கன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு ஏன் கண்டு முன்னாடியே என் வீடு வந்து இடிக்க போறாங்களே இதை தடுக்க யாரும் வரமாட்டாங்களா ராணிங்கிற மாதிரி சொல்லும் போது ஏ அப்பாவுக்கு முடியல நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க அப்பா பாத்துக்கலாம்ப்பா இதுவா இருந்தாலும் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன் தண்ணி எடுத்துட்டு வந்து பத்மநாபன் வந்து கொடுக்குறாங்க தேவநாயன் தாத்தாக்கு அவங்களும் வந்து தண்ணி வந்து குடுக்குறாங்க அப்பா தண்ணி குடிச்சா போதுமா என்னால ஏன் கண்டு முன்னாடியே என் வீட்டை வந்து இடிக்கிறதுதான் என்னால பார்க்க முடியாதுப்பா யாராவது வந்து சேவ் பண்ணுங்க என் வீடு ரொம்ப முக்கியம் சித்தார்த்து அப்படின்னு சொல்லும்போது போது வந்துடுறாங்க என்னாச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க சித்தார்த்துக்கு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து இன்னொரு முன்னோராட்டி வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எங்களுக்கு நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டு போகணும் அதுக்கப்புறம் நாங்கள் லீகல் ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சம்மன்லாம் கொடுக்கறதுக்கெலாம் டைம்லாம் அவகாசம்லாம் இருக்குது அவகாசம்லாம் இருக்குது சார் நீங்கள் பல வருஷமாக இந்த சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க அதனால தான் நாங்கள் இது மாதிரி பண்ண வந்திருக்கோங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் எங்கள் கண்ணு முன்னாடி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஜேசிபி ஆன் பண்ணப்பா அப்படிங்கிறாங்க என்னது எங்கள் கண்ணு முன்னாடி ஜேசிபி வந்து ஆன் பண்ணிடுறீங்களா முதல்ல என்ன அமுச்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் ஜேசிபி வந்து ஆன் பண்ணிட்டு இந்த வீட்டை எதாவது பண்ணுங்கள் என்னால் என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டெல்லாம் இது மாதிரி தகர்க்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது தயவு செஞ்சு என்ன ஏதாவது பண்ணுங்களேங்கிற மாதிரி வேதனைப்பட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வயசான ஒரு உடம்பு சரில் இது மாதிரி சுச்சுவேஷனில் இது மாதிரி பண்ணக்கூடாது தயவு செஞ்சு எங்களுக்கு அவகாசம் கொடுங்க அப்புறம் எதுவும் இது மாதிரி உண்மையிலேயே வந்து இது உங்களுக்கான சொந்தமான இடமா இருந்தால் நாங்கள் காலி பண்ணுறதை பற்றி இல்லை காலி பண்ணியே கையில கொடுத்துட்றோங்கிற மாதிரி ராணி வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல சித்தார்த்த வந்து கடுப்பாயிட்டாங்க யாரை கேட்டு இது மாதிரி வாக்குறுதி கொடுக்குற தயவு செஞ்சு சார் இதே மாதிரி வீடு கட்டுறது ஒரே குடும்பமாக இருக்கிறப்ப வலி வேதனை எல்லாமே உங்களுக்கே புரியும் திருப்பி இது மாதிரி வீடெல்லாம் நினச்செல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கலாம் முடியாது சார் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரியுதுமா சரி உங்களுக்கு என்ன அவகாசம் வேணுங்கிறியா சின்னு சொல்லிட்டு அவகாசம் வந்து மேபி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சித்தார்த்தம் வந்து கத்துறாப்புல ஏய் யாரை கேட்டு வந்து வீட்டை வந்து இடிக்கீங்க அப்படின்னு சொல்கிற வேறு என்ன சொல்கிறது இப்பயே இடிக்கிறேங்கிறாங்க இந்த அவகாசம் கேட்டதுனால பத்து மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த பத்து மணி நேர டைத்துக்குள்ளே நம்ம வெளியில் வந்து விசாரிச்சு இதை தடுக்க முடியுமான்னு பார்ப்போம் அதுக்கான அவகாசம் இருக்குல்ல ராணி என்னப்பா தெட்டுற ராணி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி தாத்தா வந்து பேசுகிறாங்க